ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே இந்தா? ஆமா, இன்றைக்கு இரவு பாத்தீங்கன்னு சொன்னா தோசை சுட போறோம். தோசை சுட்டு இன்றைக்கு இட்லி பொடி செய்ய போறோமே இந்தா. இட்லி பொடி செஞ்சு ஒரு போத்தில் போட்டு வச்சோம்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்போ விடாலும் சாப்பிடலாம், டக்கன்று இட்லியை சுட்டா அதோட சாப்பிடலாம், தோசையை சுட்டாலும் சாப்பிடலாம், சாம்பல் அரைச்சி சட்னி அரைச்சி கொண்டுக்க தேவையில்லையா? அதனால நான் இட்லி பொடி செய்ய போறேன், அதோட தக்காளி சட்னியும் செய்ய போறேன். ஏன்னா மகன் தக்காளி சட்னி செய்யட்டான், பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி சட்னின்னு சொல்லலாம், பூண்டு சட்னின்னு சொல்லலாமேடா, அதுவும் செய்ய போறேன். அதான் செய்ய போறேன், அது எப்படி செய்யறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபாஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது பாருங்க, நான் மா அரைச்சி வச்சு நல்லா பொங்கி இருக்கு பாருங்க, எப்படி பொங்கி இருக்கேன் இட்லிமா. இங்கால இது இட்லி பொடிக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், இங்கால சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு இதில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், இந்தளவு கப்பால் எடுத்துருக்கிறேன் கடலைப்பருப்பு. நாங்கள் எதால் எடுக்கிறோமோ அந்த அளவு தான், இதால் இவ்வளோ இந்த கப்பால் இவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பருத்தெடுப்போம். இப்போ கடலைப்பருப்பு பாருங்க நல்லா வறுபட்டு வருது, இனி நாங்கள் ரக்குவோம். இந்த கப்பால் நான் கடலைப்பருப்பு எடுத்தினான், அதே கப்பளவு உளுத்தம் பருப்பு எடுக்கிறேன், இதையும் வறுத்தெடுப்போம். இப்போ உளுந்து வறுபடுட்டு இறக்குவோம் பாருங்க, நல்ல கலர் மாறி உளுந்து வறுபடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வாசமாக இருக்கு. இப்போ எள் சேர்க்கிறேன், நான் எந்த கப்பால் உளுந்து கடலை பருப்படுத்தணும் அதில் அரை கப் எள் சேர்க்கிறேன், வெள்ளை எள் சேர்க்கிறேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கருப்பும் சேர்க்கலாம். வறுத்தெடுப்போம். இப்போ எள்ளு வறுபட்டுட்டு பாருங்க நல்லா பொறிஞ்சு வருது, பறக்குது, இனி இறக்குவோம். இனி இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக வறுத்தெடுப்போம். இப்போ கருவேப்பிலை வறுபட்டுட்டு இறக்குவோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சூடாட்டும். இதில் செத்த மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு 15-16 செத்த மிளகாய் எடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் வறுத்தெடுப்போம். உறப்புக்கு ஏற்ப தான் நாங்கள் கொஞ்சம் காரம் பண்ணலை, காரம் சாரமாக தான் சாப்பிடுவோமேடா. கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இப்போ மிளகாய் நல்லா நிறம் மாறி நல்லா வறுபட்டுட்டு எடுப்போம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, கொஞ்சம் ஆறட்டுக்கும், ஆறினோன்னு கிரைண்டரில் அரைச்செடுப்போம். இனி இதில் சட்னிக்கு எண்ணெயை விடுவோம், எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, அதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை பொரியட்டும். உள்ளி, அதோட சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன பச்சை மிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இதை நாங்கள் கிரைண்டர் கப்பில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுப்போம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், உப்பும் சேர்த்து அரைக்க போகிறேன். வாசம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்குது, வாசுபதியா துறப்போம் பாருங்க, செம்மையா இருக்கேன். இதில் சேர்த்துட்டு மிச்சத்தையும் அரைச்செடுப்போம். இப்போ எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு, நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறினோடனே நல்லா காற்று போகாத ஒரு போத்தலில் போட்டு மூடி வச்சா சும்மா செம்மையாக இருக்கு, நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டுக்கு நல்லா சூடாக இருக்குது, கிரைண்டர் சூடு, கிரைண்டரில் அரைச்சினாங்க தானே அந்த சூடு ஞாரக்கு. இப்போ எங்கால வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் தக்காளி பழத்தை சேர்ப்போம். சேர்த்துட்டு தக்காளி பழத்துக்கு உப்பு சேர்ப்போம். இதோட மிளகாயும் சேர்க்குறேன், மிளகாய் ஒரு 7-8 மிளகாய் உரத்துக்கு ஏற்ப சேர்க்குறேன். இதெல்லாம் வதங்கி வரட்டும், தக்காளி பழம் வதங்கி அப்படியே மிளகாயும் அப்படியே வதங்கி வரட்டும். தோசைக்கு தேவையான அளவு மாவு எடுப்போம். இனி உப்பு சேர்த்து கரைச்செடுப்போம்.
ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சேனா இப்போ கொஞ்சமா சேர்க்கிறேன். நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆறினோன்னு அரைச்செடுப்போமா. தோசையை ஊற்ற வலிக்கிட்டு நான் ஏற்கனவே ஊற்றுவோம். கொஞ்சமா நல்லெண்ணெயெல்லாம் துடைச்சிட்டு ஊத்துறேன். ஊத்திட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விடுவோம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய விஷயம் ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுங்க பாப்போம். இங்கே ஆற வச்ச இவருக்கு வந்து நான் மல்லியில் சேர்க்க மறந்துட்டேன். சரியா, சேர்ப்போம். ஒரு கடுப்பை போட்டு இருக்கா, சேர்த்து விடுவோமா. என்ன சூப்பராக இருக்கு. மல்லியில் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இருக்கா சூடாக்கிட்டு ஓகே, அடுப்பு நிப்பாடுவோம். திருப்பி விடுவோம். தோசை எடுப்போம். எப்படி இருக்கு தோசை அம்மா? தோசை இது அம்மா சுட்ட தோசை. மேலால இட்லி பொடி போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட செம்மையா இருக்குப்படா. பொறாம செஞ்சு தரேன். நான் படுத்து ஊற்றி எப்போ அரைஞ்சு கொண்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போமேண்டா. கொஞ்சம் முட்டை தோசை ஊற்ற போகிறேன். இப்படி ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் விடுவான். இப்போ விட்டாச்சு, அப்போ மேலே ஓட்ட ஓட்டையெல்லாம் வந்துட்டுல்லாம். இனி முட்டையை ஊற்றுவான். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வடிவா எப்படி இருக்கு? இப்படி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கொஞ்சமாக உப்பு மேலால் அதோட மிளகுது அவியட்டு. இனி ஒருக்கா திருப்பி போட்டுட்டே எடுப்போமே. நெருக்கம் இந்த லைட்டா என்ன இப்படியே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பவே தேவையில்லை, திருப்பா விடுவோமாடா. ஏன் கணக்கா இருக்கு, அப்படியே மடிச்சு விட்டுட்டு. சரியா, இப்படி விடுவோம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இப்படி விடுவோம் கொஞ்சம் நேரம் எடுக்க. சரி, இப்போ எடுப்போம். இப்போ இன்னொருக்கா கொஞ்சம் அப்படி அவிஞ்சு வரட்டுமா. அடுத்த என்ன செய்யப்போறோம் பாருங்க. இதில் சட்னி அரைச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் நல்லா இருக்கும். கடைசியாக தாளிச்சு போடுவோம் பாருங்க. நீ இதுக்கு மேலால் இப்படி இட்லி பொடியை போடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவோம். இது என்ன தோசை? முட்டை தோசை, பிளேன் தோசை, இது என்ன தோசை சொல்லு பாப்போம். இட்லி பொடி தோசை. ஏண்டா ஒவ்வொரு பேர் வைப்போம், நாங்கள் வைக்கிறதான் பேர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. அப்படியே சுட சுட சாப்பிட சும்மா வேற லெவலா இருக்கு. இதுவும் திருப்பி போட தேவையில்லை. அப்படியே இந்த ஆக்கா ஒரு மடிப்பு, அந்த ஆக்கா ஒரு மடிப்பு. ஏண்டா செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு எப்படி இருக்கு. இனி எடுப்போம். இனி இதே மாதிரி தோசை எல்லாத்தையும் சுருட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கால சாம்பாருக்கு தாளிச்சு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு இல்லை சட்னிங்கண்டா, அம்மாவுக்கு டங்கு ஸ்லிப் ஆகிட்டு. கொஞ்சமாக நல்லெண்ணெயில் தாளிச்சு போடுவோம். சூடாட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கருவேப்பிலை பெத்த மிளகாய் கொஞ்சமாக பொரியட்டும்.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவ்வளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பாருங்கள் எங்களோட சூப்பரான இட்லி பொடியை பாருங்கள் எப்படி இருக்குது. அது நல்ல நேரம் எப்படி இருக்காது. இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். சட்னி வந்து பாருங்க. சட்னியும் பொடியோடையும் சேர்த்து இப்படி சாப்பிடணும். தோசை வேணுமா? தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை முட்டை தோசையை பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்குது. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட், இந்த பொடி தோசை தான் செம்மண்டா. பாருங்க ஃப்ரெண்ட், இப்பயே சாப்பிடணும். அந்த மாதிரி நல்ல நல்ல நில ஊறி செம்மையா இருக்கு. கண்டிப்பா அப்படி இட்லி பொடி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டா இருக்கும். செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 3-4 மாசம் கூட கெட்டு போகாது. அப்படியே இருக்கு. நீங்க போத்துல போட்டு வச்சிங்களா? போட்டு அப்படியே வைக்க கூட, அடுத்தடுத்து சாப்பிடுவோம். மன 3 மாசத்துக்கு முடிஞ்சிருவேன். முடிஞ்சிடும். ஆஹா, டீயும் குடிக்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆயிட்டோம் இன்னைக்கு. அந்தோணியார் அப்பா பார்த்துட்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே இந்த மாசத்துல முதல் செவ்வாய், அப்ப அந்தோணியார் அப்பா பார்த்துட்டு வந்தா டயர்ட் ஆயிட்டோம். அப்படியே களைச்சு நல்ல மலைக்குள்ள நினைஞ்சு வந்து கடகடன்னு சாப்பாடு செஞ்சாச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டதுல இருந்து வடிவா ருசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டாட்டா. போட்டி தோசை தான்டா செம்மை.